ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லவே தான் ஊரோடி வந்துவிட்டேன். நான் சொல்வதை சற்று அமைதியாக கேட்பாயா? உன்னால் கேட்க முடியுமா? தயவு செய்து நான் சொல்லும் விஷயத்தை கே. உன்னை சுற்றி ஒரு ஆண் தெய்வமானது உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அது யார் என்னவென்பதை நான் சொல்கிறேன், தெளிவாக கே. உன் இல்லத்தில் நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்றால் தயவு செய்து அந்த தெய்வத்தை உன் வீட்டிற்குள் அழைத்துவிடு. உன்னுடைய வாழ்க்கையில் பல தடைகள் நடந்து கொண்டு இருப்பதற்கும், உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது இந்த நிலைமையில் இருப்பதற்கும் அந்த ஒரு தெய்வம்தான் காரணம். ஏனென்றால் அந்த தெய்வத்தை நீ வணங்கிவிட்டு அந்த தெய்வம் ஒன்றுமே செய்யவில்லை என்பதற்காக அந்த தெய்வத்தையே விட்டு விட்டு நீ வந்துவிட்டாய். ஏன் எல்லோரும் இப்படி செய்கிறீர்கள்? நான் ஒவ்வொரு முறையும் என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்வது என்றால், எல்லா தெய்வத்தையும் வணங்குங்கள். இந்த தெய்வம் செய்யவில்லை, அந்த தெய்வம் செய்யவில்லை என்பதற்காக ஒரே தடியாக எதற்காக ஒதுக்கிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய தவறுகளை செய்கிறீர்கள்? யாரோ ஒருவன், நான் இந்த தெய்வத்தை வணங்கியதினால்தான் நான் இந்த நிலைமைக்கு ஆகிவிட்டேன், இந்த தெய்வத்தை நான் வணங்கியதை விட்ட பிறகுதான் நன்றாகி இருக்கிறேன் என்று சொன்ன ஒரு காரணத்திற்காக உன் வாழ்க்கையிலும் கஷ்டம் வந்தால் அதே விஷயத்தை பின்பற்றுவாயா? நல்ல விஷயத்தை பின்பற்றுங்கள், இந்த மாதிரி விஷயத்தை பின்பற்றாதீர்கள். எந்த தெய்வமும் எந்த பிள்ளைக்கும் தவறான ஒரு விஷயத்தை நினைக்காது. நீ ஏற்கனவே ஒரு தெய்வத்தை, ஆண் தெய்வத்தை வணங்கி கொண்டு இருந்தாய். அந்த தெய்வத்தை நீ சமீப காலமாக வணங்கவே இல்லை. அந்த தெய்வத்தை போய் வணங்க ஆரம்பி. அந்த தெய்வத்தை கையெடுத்து கும்பிடு. எந்த தெய்வமும் தங்கமே யாருக்கும் தீங்கு செய்யாது. நீங்கள் அனைவரும் தவறாக நினைக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு நேரம் வரும் பொழுது நல்லது நடக்கும். நீங்கள் ஒரு தெய்வத்தை வணங்கியதினால்தான் உங்களுக்கு கெட்ட நேரம் வந்தது என்றெல்லாம் கிடையாது. அந்தந்த நேரம் நடக்க வேண்டியது நடக்கும். நீங்கள் எந்த தெய்வத்தை மனதார வணங்குகிறீர்களோ அது வணங்குங்கள். எல்லா தெய்வத்தையும் வணங்குங்கள். இந்த தெய்வத்தை தான் வணங்க வேண்டும், இந்த தெய்வத்தை வணங்கக்கூடாது என்பதெல்லாம் ஒருபொழுதும் கிடையாது. அது நீங்களாகவே சித்தரித்து கொள்வது. இந்த சாய் ஆகிய நான் உங்களுக்கு எப்பொழுதும் நல்லது மட்டும்தான் சொல்வேன். அது உங்களுக்கும் தெரியும். நீங்கள் ஏதாவது தவறுகள் செய்தீர்களானால் நான் உடனடியாக தட்டி கேட்பேன். நீங்கள் இப்பொழுது செய்திருப்பதும் தவறுதான். உங்களுடைய இஷ்டத்திற்கு ஒரு தெய்வத்தை வணங்குகிறீர்கள், அதற்கப்புறம் விட்டு விடுகிறீர்கள். ஒன்று தெரியுமா, ஒரு இப்பொழுது என்னையே நீ வணங்குகிறாய், திடீரென்று என்னை விட்டு விலகுகிறாய் என்றால் உனக்குத்தான் நீ விலகுகிறாய் என்று அர்த்தம். நான் உன்னை விட்டெல்லாம் விலகவே மாட்டேன். ஒரு முறை என்னை கையை பிடித்து சாய் நீங்கள்தான் என் வாழ்க்கை என்று சொன்ன பிறகு, நான் நீ என்னை விட்டு நகர்ந்து சென்றாலும் நான் உன்னை விட்டு நகர்ந்து செல்வது கிடையாது. இதே போலத்தான் எல்லா தெய்வங்களும். நீங்கள் வேண்டுமென்றால் அந்த தெய்வத்தை வணங்குவீர்கள், வேண்டாம் என்றால் அந்த தெய்வத்தை வணங்குவதை நிறுத்திவிடுவீர்கள். இது என்ன நியாயம் தங்கமே? எல்லா விஷயத்திலும் கவனமாக இரு. நீங்கள் செய்யும் சிறிய விஷயம் கூட மிகப்பெரிய தவறாக மாறும். தெய்வத்திற்கு எப்பொழுதும் குழந்தைகள் நீங்கள் அனைவரும் தான். எப்படி உனக்கு உன்னுடைய குடும்பம் முக்கியமோ, எனக்கு நீங்கள் அனைவரும் முக்கியம். என்னை வணங்கும் ஒவ்வொருத்தரும் என்னுடைய பிள்ளைகள். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால்தான் நானும் இங்கு சந்தோஷமாக இருக்க முடியும். அதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து நீ ஏற்கனவே வணங்கிய தெய்வத்தை நீ வணங்க ஆரம்பித்துவிடு. அதுவும் தொடர்ந்து, எந்த ஒரு பிரச்சனையும் வராது தங்கமே, நல்லதே நடக்கும். காலம் முழுவதும் ஏதோ ஒன்று தவறை செய்துவிட்டு பிறகு என்னிடம் வந்து எதற்கு சாயி இவ்வளவு கஷ்டம் வருகிறது என்று கேட்கிறாய். செய்வதெல்லாம் செய்து விடுகிறாய், தவறெல்லாம் செய்துவிட்டு ஏன் சாயி இவ்வளவு கஷ்டத்தை எனக்கு தருகிறாய் என்று கேட்கிறாய். இது எந்த விதத்தில் நியாயம்? என்ன தவறு செய்தோம் என்று முதலில் பாருங்கள். அதற்கு பிறகு நான் கஷ்டம் தருகிறேனா இல்லை கஷ்டத்தை நீங்களே என்னிடம் இருந்து பெறுகிறீர்களா என்று பார்க்கலாம். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், யாரும் எதற்காகவும் மற்றவர்களை பார்த்து
எந்த விஷயத்தை செய்தேன் அந்த விஷயத்தை செய்தேன், அவர்கள் இந்த தெய்வத்தை வணங்குகின்ற சொன்னார்கள் அதனால் தான் வணங்குகிறேன் என்றெல்லாம் சொல்லாதீர்கள். உங்கள் மனதுக்கு எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ அந்த தெய்வத்தை வணங்குங்கள், அதை நிலையாகவே வணங்குங்கள். எதற்கெடுத்தாலும் குழப்பிக்கொண்டு அடுத்தவர்களை எப்பொழுதும் இவன் தான் சொன்னான் அவன் தான் சொன்னான் என்று சொல்லிக்கொண்டு தேவையில்லாமல் எதையும் போட்டு குழப்பிக்கொண்டு உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்ளாதீர்கள். எல்லா விஷயத்திலும் தைரியமாக இருங்கள். முதலில் உங்களை நீங்கள் நம்புங்கள். அதற்கு பிறகு மற்றவருடைய பேச்சை கேட்கலாம், மற்றவர்களை பார்க்கலாம், அவர்களுடைய எல்லா விஷயத்தையும் கடைபிடிக்கலாம். உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் தான் செய்ய வேண்டும். நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அடுத்தவன் சொன்னான் அதனால் தான் இது செய்தேன், இந்த ஒரு விஷயத்தை இவன் சொன்னான் அதனால் தான் செய்தேன் என்று தேவையில்லாமல் மற்றவர்கள் மீது பழியை போட்டுக்கொண்டு நீங்கள் எப்பொழுதும் சுதாரிப்பாக இருப்பது போல் இருந்து விடாதீர்கள். எனக்கு உன் மீது அதிகமான கோபங்கள் இருக்கிறது இந்த விஷயத்தில். யார் யாரோ மீது படியை போடுகிறாய், செய்வதெல்லாம் நீ. பேச்சை கேட்காதே மற்றவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் செய்வார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ உனக்கானதை செய் என்று நான் பலமுறை சொன்னாலும் நீ அதை கேட்காமல் மற்றவரிடம்தான் போய் கேட்கிறாய், மற்றவரிடம்தான் செய்கிறாய். இப்பொழுது பார்த்தியா, உன்னுடைய விருப்பமான தெய்வம் உன் வீட்டு வாசலில் நிற்கிறது. அதை திரும்பவும் வணங்கி உன் வீட்டிற்குள் அழைத்து உன்னுடைய வாழ்க்கையை நீ நல்லபடியாக அமைத்துக்கொள். எந்த தெய்வத்திடமும் நீங்கள் எந்த ஒரு சாபத்தையும் வாங்கக்கூடாது. தெய்வமானது மிக மிக தூய்மையானது. நீ என்னை எப்படி மதிக்கிறாயோ அது போலவே எல்லோரையும் வணங்கி சந்தோஷமாக இரு. கவலைகள் வேண்டாம் அம்மா, உனக்காக நான் இருக்கிறேன். தைரியத்துடன் இருந்து எல்லாவற்றையும் சரி செய்து கொள். இந்த சாய் இருக்கும் வரை உன் வாழ்நாள் முழுவதும் நீ நல்லபடியாக இருப்பாய். உன் வாழ்வில் நடக்கும் சில கசப்பான விஷயங்கள், தேவையில்லாமல் நடக்கும் விஷயங்கள், இது போல ஏதாவது ஒரு தடைகள் இருந்தாலும் அதை முன்பே வந்து உன்னிடம் சொல்லி உன்னை காவல் காத்து வழி நடத்துவேன். தைரியமாக இருந்தால் எல்லா விஷயத்தையும் உன்னால் கடந்து வர முடியும். தைரியம் இல்லாவிட்டால் இப்படித்தான் மற்றவர்கள் பேச்சை கேட்டு வாழ்க்கையை கெடுத்து கொள்ள வேண்டியதுதான். வாழ்க்கை என்பது ஒரு முறை, அது உன்னுடைய வாழ்க்கை. நீதான் எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு முறையும் நானும் சொல்கிறேன், நீயும் சேரிசாய் சேரிசாய் என்று சொல்லிவிட்டு நீ உன்னுடைய விஷயத்தை உன்னுடைய இஷ்டத்திற்கு செய்கிறாய். இதற்கு மேல் உன் இஷ்டம். நான் சொல்வதை சொல்லிவிட்டேன். இனி நீ சுதாரிப்பாக இருப்பதும் உன்னுடைய தெய்வத்தை வீட்டிற்குள் வந்து அமர வைத்து நன்றாக இருப்பதும் எல்லாமே உன்னுடைய இஷ்டம். இதற்கு மேல் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? காப்பாற்ற முடியும், நடப்பதை சொல்ல முடியும். அதை எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதும் உங்களுடைய கையில் இருக்கிறது. சந்தோஷமாக இருங்கள். என்னாலும் நான் உங்களுடனேயே இருப்பேன். ஓம் சாய்ராம்.